சமதா நடிக்கிற சாகுந்தலம் படத்தை நவம்பர் 4 ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படம் இப்ப போஸ்ட்போன் ஆகியிருக்கு. சீக்கிரமா ஒரு புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. இத ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆபீஷியலா சொல்லிருக்காங்க. மோஸ்ட்லி இன்னும் 1-2 வாரத்துல இந்த படத்துக்கான புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. பேட்டைக்காளி வெப்சீரிஸோட மோஷன் போஸ்டர் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஜல்லிக்கட்டை மையமா எடுக்கிற ஒரு வெப்சீரிஸ். கலையரசன் ஷீலா ராஜ்குமார் இந்த வெப்சீரிஸ்ல நடிக்கிறாங்க. வெற்றிமாறன் இந்த வெப்சீரிஸ ப்ரொடியூஸ் பண்றாரு. அண்ணனுக்கு ஜெய் எடுத்த ராஜ்குமார் இந்த வெப்சீரிஸ டைரக்ஷன் பண்றாரு. இது டைரக்டா ஆகா தமிழ்ல பிரீமியர் ஆக போகுது. வாரிசு படத்தோட ஷூட்டிங் 800 நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஷூட்டிங்க மழை காரணமா இன்னைக்கு 1 நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க. நாளைக்கு மழை இல்லைன்னா நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு மழை வந்தா நாளைக்கும் ஷூட்டிங் டிலே தான் ஆகும். இன்னும் இந்த படத்தோட 2 சாங்குக்கான ஷூட்டிங், 2 ஃபைட் சீனுக்கான ஷூட்டிங் தான் பேலன்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபைட் சீனுக்கான ஷூட்டிங் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் எப்படியும் தீபாவளிக்குள்ள முடிச்சிருவாங்க. பொங்கலுக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்தியனோட பிரின்ஸ் ஆடியோ லான்ச் அக்டோபர் 9 நடத்த போறாங்க. இந்த ஆடியோ லான்ச் கிராண்டா நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சீக்கிரமே இந்த ஆடியோ லான்ச்சுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அனுதீப் டைரக்ஷன் பண்ற இந்த மூவில சிவகார்த்தியன், சத்யராஜ், மரியா ரியபஷப்கா இந்த மூவில நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. தீபாவளிக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. தளபதி சிட்டி 7 மூவில கௌதமேனன் நடிக்க போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இதை கௌதமேனன் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டு வராரு. இப்போ இந்த தளபதி சிட்டி 7 மூவில கௌதமேனன் நடிக்கிறதுக்காக 45 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்கிறதா பண்ணி சொந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டிசம்பர்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் பண்ணி சொந்திருக்கு. மோஸ்ட்லி தீபாவளிக்கு இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர சான்ஸ் இருக்கு. அப்படி தீபாவளிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னா நவம்பர் லாஸ்ட் வீக்ல அனௌன்ஸ்மெண்ட் விட்டு டிசம்பர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கார்த்தியோட சர்தார் டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணி ஒரு புது போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த வீடியோ போற வரைக்குமே அந்த டீசர் ரிலீஸ் ஆகல. ஒருவேளை நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அந்த டீசர் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த டீசரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், பாத்துக்கோங்க. ஏற்கனவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன கார்த்திகேயா 2 அக்டோபர் 5 C5 பிரீமியர் பண்ண போறாங்க. கேஜிஎஃப் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஹம்பளே பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி நாளைக்கால 10-16 ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இது அவங்க அடுத்து ப்ரொடியூஸ் பண்ண போற மூவியா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நிறைய பேர் இது யாஷோட நெக்ஸ்ட் மூவி அனௌன்ஸ்மெண்ட் தாங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை வெயிட் பண்ணி பார்த்துருவோம். நாளைக்கு பிரபாஸ் நடிக்கிற அடிபுருஷ் படத்தோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கால 7-11 வரப்போகுது.